வணக்கம் மண், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மூணு விதமான ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல தண்ணி ஒரு டம்ளர் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மூணு கப்பு கார்ன் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுப்போம். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, சீக்கிரம் வெந்துடும். அது இப்போ பார்ப்போம் வெந்துடுச்சான்னு. குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் சட்னி கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு வேக வச்ச ஸ்வீட் கார்னு, அதோடைய கூடவே பட்டர் ஒரு ஸ்பூனு, அதோடு கூட க்ரீன் சட்னி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். க்ரீன் சட்னி வீடியோ நம்ம க்ரீன் சட்னி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா கொஞ்சமாக, அடுத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியன். ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சமாக கொத்தமல்லி, அடுத்ததாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ், டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான் இது. நீங்கள் குக் பண்ண டைம் மட்டும் தான் எடுக்கும், செய்கிறது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ செகண்ட் எப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து மசாலா கார்ன், அதுக்கு வந்து 1 கப்பு ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணது, 1 ஸ்பூனு பட்டர், கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள், காரமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக உப்பு, அதுக்கடுத்து கொஞ்சமாக சாட் மசாலா, அதுக்கடுத்து கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1 பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுப்போம். உங்களுக்கு காண எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சமாக, அடுத்ததாக கொஞ்சமாக தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதுக்கடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்பவே ஈஸி தான் இது. ஸ்வீட் கார்ன் அப்படியே சாப்பிட்றத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம கப்பில் போட்டுக்கலாம். அடுத்ததாக 3வது சில்லி சீஸ் கார்ன், கார்ன் வந்து 1 கப்பு, அடுத்ததாக பச்சை மிளகாய் 1 சின்ன சின்ன கட் பண்ணது. நான் அப்படியே டேரெக்டாக தான் போடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ரொம்பவே ஈஸி தான் இது. அடுத்ததாக வந்து சீஸ் வந்து துருவிட்டு அது கொஞ்சம் போட்டுப்போம். கார்ன் ஹீட்டில் வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும். கொஞ்சமாக உப்பு, அடுத்ததாக பெப்பர் கொஞ்சமாக, அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸி தான். இது மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான் ரொம்ப.
மூணு விதமான ஸ்வீட் கார்ன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.